நீங்கள் ஆல்ரெடி சொல்லி நீங்கள் துபாயில் வந்து அஜித் சார் ஆஃபீஸ்லாம் போட்டார் அப்படின்ட்டு, அதை நிரூபிக்கும் விதமாக இது இருக்குது. அஜித் சார் துபாயில் செட்டில் ஆகிறார் அப்படிங்கிற ஒரு டாக் எழுந்திருக்கு சார். உண்மையாக சார் வீடு வாங்கியிருக்கிறாரு, ஆஃபீஸ் போட்டாரு. இது தாண்டி அங்கே ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிற ஐடியா அவருக்கு இருக்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. ஒரு ரைடு ஒரு மேப் ஒன்று போட்டிருக்காங்க, இங்கே ஆரம்பித்து இங்கே ஆரம்பித்து இங்கே வந்து முடியுது அப்படின்ட்டு. அதில் சம்திங் இந்த ஓடிசி ஏதோ ஒரு வார்த்தையெல்லாம் இருந்துச்சு சார். ஆல்ரெடி இந்த ஓடிசி அப்படின்னு ஒரு வீடியோ பிளாட்ஃபார்ம் சம்திங் இருக்குது, அது அடுத்த வெர்ஷன் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஒருவேளை நீங்கள் அஜித் சார் அந்த பைக் ட்ரிப் போகிறதெல்லாம் ஒரு வீடியோவாக மேக் பண்ணிட்டு இருக்கான்னு ஒரு முறை சொன்னீங்க சார். அது மாதிரி அந்த வீடியோக்களை வந்து ஒரு ஆப்பில் விற்கிறதுக்கோ அல்லது அந்த ஆப்போட பிராண்ட் அம்பாசிடராக வர்றதுக்கோலாம் அஜித் சார் முயற்சி எடுக்கிறாரோ அதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? தளபதி 68 ஒரு ஷார்ட் டேர்மில் பண்ணுற படம்னு சொன்னாங்க, விடாமுயற்சியும் ஒரு ஷார்ட் டேர்ம் படம். அப்போ பொங்கலுக்கு ஒரு வாரிசு துணிவு மாதிரி தளபதி 68 வரும், நிச்சயமாக வரும். அது அதுக்கான பிளான் தான். இப்போ இந்த படம் வருவதற்கும் அவர் வந்து இந்த டூர்லாம் முடிக்கிறதுக்கும் சரியாக இருக்கும், அதுக்கப்புறம் சினிமாவில் போட்டி தான். ஆனால் இவர் போட்டி போடுற நேரத்தில் விஜய் ரெஸ்ட் எடுக்க போயிடுவார் போல இருக்க. ரியோ ட்ரெய்லர் எப்போ எதிர்பார்க்கலாம்? ஏன்னா இந்த ரெண்டு நாளில் வந்துடும் அப்படின்னு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது தகவல்? தளபதி விஜய் அவர்கள் பேசியதா ஒரு ஆடியோ இன்னைக்கு வைரல் ஆகிட்டு இருந்தது, பார்த்தீங்களா? அது ஆக்சுவலி போலின்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் அந்த ஆடியோவை பார்த்தீங்களா சார்? ஆனால் ரொம்ப பர்ஃபெக்டாக பேசியிருக்காங்க அவன், இது யாருன்னு தெரியல. நிஜமாக விஜய் கேட்டால் நம்ம எப்படா பேசணுங்கிற அளவுக்கு இருக்குது. இப்போ நீங்கள் சூர்யா விஜய் கூட அரசியல் பேசியிருக்காரு நடுவில், இந்த எடப்பாடி ஆட்சியில் இருக்கும்போது ஒரு பயங்கரமாக பேசினார், ஜிஎஸ்டி பற்றிலாம் பேசினார். இப்போ மக்களுடைய பிரச்சனையை நடிகர்கள் பேசணுங்கிறதுல எந்த தவறுமே கிடையாது, பேசி தான் ஆகணும். ஆனால் எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் நீங்கள் பேசணும். என்ன மாதிரியான ப்ரமோஷன்கள் பண்ணால் இந்த லியோ திரைப்படத்தில் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஒரு ட்ரெயிலர் தான் இருக்கு, அதை தவிர்த்து வேறு எந்த அப்டேட்டும் கொடுக்க முடியாதே சார். நிச்சயமாக அவங்க வந்து ஒரு ப்ரீ ரிலீஸ் ஈவெண்ட்டு வச்சே ஆகணும், வச்சா தான் அந்த படத்துக்கான பூமியே கிடைக்கும், ஒரு பூம் ஆகும். பட் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல, எல்லாருமே ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. அறம்நாடு நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் வலைப்பேச்சு அந்தணன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம். எப்படி சார் இருக்கீங்க? சிறப்பாக இருக்கேன். அஜித் அவர்கள் குறித்து எந்த ஒரு செய்தியுமே வராமல் இருந்துச்சு. விஜய் படம்லாம் வருது, அஜித் சார்பாக ஒரு படம் வராதான்னு கேட்டால் ஒரு படம் வந்திருக்கு சார். சின்னதாக ஒரு ஆடு மாதிரி ஒன்று விட்டுருக்காங்க, அதில் வீனஸ் டூர்ஸ் சம்திங் ஏதோ போட்டிருக்காங்க. அதில் குறிப்பாக அந்த நீங்கள் ஆல்ரெடி சொல்லி நீங்கள் துபாயில் வந்து அஜித் சார் ஆஃபீஸ்லாம் போட்டார் அப்படின்ட்டு, அதை நிரூபிக்கும் விதமாக இது இருக்குது. அஜித் சார் துபாயில் செட்டில் ஆகிறார் அப்படிங்கிற ஒரு டாக் எழுந்திருக்கு சார், உண்மையா சார்? இல்லை, துபாய் ஒரு முறை போயிட்டு வர்றவங்களுக்கு மீண்டும் அங்கே போய் இருக்கணுங்கிற ஒரு ஆசை தானாகவே வரும். ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நாடு அது, 0% கிரைம். ஸோ அதனாலேயே அந்த நாடு வந்து பல பேருக்கு பிடிக்கும், எல்லாத்துலேயுமே ஒரு சிஸ்டமேட்டிக்காக இருப்பாங்க அவங்க. ஸோ அதனால் அஜித் அங்கே போவதில் ஒன்றும் பெருசாக வியப்பு இல்லை. இன்னொன்று வந்து அவருக்கு இந்த பைக் ஓட்டுறதுல பெரிய ஆர்வம் உள்ளவருங்கிறதுனால அப்படி ரோடு இருக்கும். நீங்கள் அது அந்த பாலைவனம் பகுதியில் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணி போனீங்கன்னா அவ்வளோ வேகமாக போகலாம். அதெல்லாம் நினச்சிட்டு ஒரு வேளை அவர் அங்கே இருக்காரா என்னங்கிறது தெரியல. வீடு வாங்கியிருக்கிறாரு, ஆஃபீஸ் போட்டாரு. இதை தாண்டி அங்கே ஏதோ ஒரு பிஸ்னஸ் பண்ண போகிற ஐடியா அவருக்கு இருக்கிறதெல்லாம் சொல்கிறாங்க. இன்றைக்கி ஒரு வீடியோ வந்திருக்கு, அதை நீங்கள் பார்த்துருப்பீங்க இல்லையா? அதை வச்சு தான் கேட்குறீங்க. வழக்கம் போல் அவர் பைக்கெல்லாம் ஓட்டிக்கிட்டு ஒரு ரைடு ஒரு மேப் ஒன்று போட்டிருக்காங்க, இங்கே ஆரம்பித்து இங்கே ஆரம்பித்து இங்கே வந்து முடியுது அப்படின்ட்டு. அது வந்து வழக்கமாக போகிற ஒரு ரைடு தானே, அங்கே வந்து இந்த கார் ரைடு அது மாதிரி போவாங்க போல இருக்குது, அல்லது பைக் ரைடு இந்த பகுதியில் போவாங்க போல இருக்குது. ஸோ அதுக்காக வந்து ஒரு கம்பெனி இருக்குது. ஸோ அதை எல்லாமும் சேர்ந்தது தான் அந்த. அதில் சம்திங் இந்த ஓடிசி ஏதோ ஒரு வார்த்தையெல்லாம் இருந்துச்சு சார். ஆல்ரெடி இந்த ஓடிசி அப்படின்னு ஒரு வீடியோ பிளாட்ஃபார்ம் சம்திங் ஏதோ இருக்குது, அது அடுத்த வெர்ஷன் அப்படிலாம் பேசிகிட்டு இருக்காங்க. ஒருவேளை நீங்கள் அஜித் சார் அந்த பைக் ட்ரிப் போகிறதெல்லாம் ஒரு வீடியோவாக மேக் பண்ணிகிட்ருக்கான்னு ஒரு முறை சொன்னீங்க சார். அது மாதிரி அந்த வீடியோக்களை வந்து ஒரு ஆப்பில் விற்கிறதுக்கோ அல்லது அந்த ஆப்போட பிராண்ட் அம்பாசிடராக வர்றதுக்கோலாம் அஜித் சார் முயற்சி எடுக்கிறாரோ அதுக்கு வாய்ப்பு இருக்கா சார்? இல்லை, அவர் பெரும்பாலும் இந்த மாதிரி விளம்பரம் பிராண்ட் அம்பாசிடர் இதிலெல்லாம் போய் சிக்கவே மாட்டார். எப்போவுமே நினச்சிருந்தா அவர் எவ்வளவோ சம்பாதிச்சிருக்கலாம் அந்த விளம்பரங்களில், ஒருபோதும் அதுக்கு அவர் ஆசைப்பட்டது கிடையாது. ஆனால் நடுவில் ஒரு முறை ஏதோ ஒரு காஃபி விளம்பரம்னு நினைக்கிறேன், காஃபி விளம்பரமோ டீ விளம்பரமோ ஒன்று அவர் பண்ணார். அப்போது வந்து கொஞ்சம் அவர் மேலே என்ன அப்படி பண்ணுறாருங்கிற மாதிரி ஒன்று வந்துச்சு. அதற்கப்புறம் அவர் டோட்டலாக விட்டார், அதுமாரி எந்த விளம்பரமும் அவர் நடித்ததே கிடையாது. அதனால் இப்போ அதற்கு பெரும்பாலும் வாய்ப்பு இல்லை. பட் ஒடிசிங்கிறது வந்து இப்போ ஒரு ஒரு ஏரியாவிலையும் ஒரு கலாச்சாரம் இருக்கும்ல, அது ஒரு கலாச்சாரத்தின் குறியீடாக தான் சொல்கிறாங்க ஒடிசிங்கிறது. அங்கே துபாய் வந்த அந்த சார்ல அந்த அந்த ரைடு இருக்கு இல்லையா, அந்த அந்த ரைடு அந்த ரைடுக்கான ஒரு கலாச்சாரம், அதை வந்து ஒடிசின்னு சொல்கிறாங்க. ஓகே சார், அஜித் சார் உலகம் முழுக்க ரைடு போகிறாரு, ஆனால் அந்த துபாயை ரைடுன்னு எடுத்துக்கிறதா இல்லை அங்கே பர்மனெண்ட்டாக செட்டில் ஆகிறாருன்னு எடுத்துக்கிறதா சார்? இல்லை, அவர் எங்கே போனாலும் அவர் தூங்கும்போது கூட அவருக்கு பைக் வேணும், அது இருந்ததுன்னா அவர் எங்கே வேணாலும் செட்டில் ஆயிடுவார் போல இருக்குது. ஸோ அப்படி தான் வந்து நம்ம இதை எடுத்துக்க வேண்டியதாக இருக்குது. பட் அங்கே வீடெல்லாம் வாங்கியிருக்கிறத பார்க்கும்பொழுது எப்படியும் வருடத்தின் பாதி நாட்களை நம்ம அங்கே கழிக்கணும்னு கூட அவர் நினைக்கலாம். ஸோ அந்தளவுக்கு வந்து இல்லைனா எதுக்கு அங்கே போய் வீடு வாங்கணும் அவர்?
ஸோ அதெல்லாம் இருக்குது. நாங்கள் கேட்டது விடாமுயற்சி அப்டேட், ஆனால் அவங்க கொடுத்தது வீனஸ் டூர்ஸ் அண்ட் ட்ராவல்ஸ் அப்டேட்டு. இது எப்படி சார் விடாமுயற்சி படம் அந்த மாதிரி ஷூட் வேறு ஸ்டார்ட் ஆக போகுது, நீங்கள் உண்மையாக ஸ்டார்ட் ஆகிடும்? இல்லை எல்லாருமே போயிட்டாங்க, 30ஆம் தேதி இங்கேருந்து கிளம்புறாங்க. 30ஆம் தேதி இன்றைக்கி தானே, இன்றைக்கி கிளம்புறாங்க எல்லாருமே. ஆக்சுவலாக 2ஆம் தேதி ஆரம்பிக்கிறதா இருந்துச்சு, இப்போ ஏதோ அதில் ஒரு சின்ன எக்ஸ்டென்ஷன் 2 நாள் தள்ளி 4ஆம் தேதி ஸ்டார்ட் பண்ணுறாங்க, அவ்வளோதான் அதில் மாற்றம், மற்றபடி ஒன்றும் இல்லை. அஜர்பைஜானில் ஷூட்டிங் அங்கே ஆரம்பிக்குது, அதற்கப்புறம் துபாயில் வந்து அபுதாபியில் ஒரு ஃபைட்டு பாலைவனத்தில், அது அதிரி புதிரியான ஒரு ஃபைட்டு, அதை முடிச்சுட்டு சென்னை வந்து ஒரு 10 நாள் செட் போட்டு எடுக்கிறாங்க, அதோட படம் முடியுது. ஓ அவ்வளோதான் சார். அப்போ பார்த்தா தளபதி 68 ஒரு ஷார்ட் டேர்மில் பண்ணுற படம்னு சொன்னாங்க, விடாமுயற்சியும் ஒரு ஷார்ட் டேர்ம் படம், அப்போ பொங்கலுக்கு ஒரு வாரிசு துணிவு மாதிரி தளபதி 60 நிச்சயமாக வரும், நிச்சயமாக வரும், அது அதுக்கான பிளான் தான் இது. இன்னொன்று வந்து இப்போ அஜித்துடைய கமிட்மெண்ட்லாம் ஆல்மோஸ்ட் முடிஞ்சிடுச்சு, இந்த வேர்ல்டு டூர் அது இதுங்கிறதெல்லாம் ஒரு பாதிக்கு மேலே அவர் முடிச்சிட்டாரு, இனி கொஞ்சம்தான். இப்போ இந்த படம் வருவதற்கும் அவர் வந்து இந்த டூரெல்லாம் முடிக்கிறதுக்கும் சரியாக இருக்கும், அதுக்கப்புறம் சினிமாவில் போட்டி தான். ஓகே. ஆனால் இவர் போட்டி போகிற நேரத்தில் விஜய் ரெஸ்ட் எடுக்க போயிடுவார் போல இருக்க, அவர் அந்த பக்கம் அரசியல் பக்கம் போகிறாரு. அப்போ அவர் இவர் படங்கள்லாம் நடிச்சுக்கிட்டு இருப்பாரா சார்? ஆமாம், அப்படி தான் நடக்குன்னு நினைக்கிறேன்னா சார். இப்போ தளபதி 68 கூட சிஎஸ்கேன்னு பேர் வச்சுருக்காங்களாமே சார், உண்மையாக வாய்ப்பு எதாவது இருக்காங்க? இல்லை அது ஆரம்பத்தில் சொன்னாங்க, அப்படி வந்தால் நல்லாயிருக்குங்கிற மாதிரி சொன்னாங்க. ஏற்கனவே சிஎஸ்கேங்கிற ஃபார்மில் ஒரு படம் இங்கே வந்துருச்சு, ஸோ அதனால் அது ஒரு பெரிய விஷயமாக எடுத்துக்கிட்டுலாம் அவங்க பண்ணுறதுக்கு வாய்ப்பு இல்லை. பட் வெங்கட் பிரபு அவங்க இந்த கிரிக்கெட்டு அது இதுன்னு கொஞ்சம் ஆர்வம் உள்ள ஆட்கள்ங்கிறதுனால அப்படி வர்றதற்கான ஒரு வழி அதில் இருக்குமோங்கிற மாதிரிலாம் பேசுனாங்க. பட் அப்போ ஆரம்பகட்ட பேச்சுவார்த்தை, இப்போ அது வருமானு தெரியல. எப்படியும் சார் தளபதி 68 விசேஷ விடாமுயற்சி அப்படின்னா பொங்கலுக்கு வாரம் அலப்புற தாரம்னு நம்ம ஆளுங்க இப்போவே போஸ்ட் அடிக்க ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க சார். அப்படி இங்கே தலைவர் 170 அப்டேட் நாளை, அதாவது நம்ம இன்றைக்கி வீடியோ போடக்கூடிய இந்த நாளில் வந்து வந்துடும் அப்படின்னு கேள்விப்பட்டோம். அஃபிஷியலாக நிறைய பேர் உள்ளே இருக்கதான் அனௌன்ஸ் பண்ண போகிறாங்களா? உங்களுக்கு முன்பே தெரிஞ்சிருக்கும் யார் யாரெல்லாம் இருக்கா? அதுதான் நானி இருக்கார், ஃபகத் ஃபாசில் இருக்கார், அமிதாப் இருக்காருன்னு சொன்னாங்க. அதில் ரொம்ப முக்கியமானவர்கள் அவங்க. இது எப்படிப்பட்ட ஒரு கதையாக இருக்கும் சார்? ஏன்னா 171 குறித்து ஒரு பெரிய பேச்சு இருக்கு, ஆனால் 170 குறித்து சைலண்ட்டாக இருக்காங்க. இல்லை ரொம்ப ஆரம்ப காலத்தில் வந்த தகவல் என்னன்னா ஒரு என்கவுண்டர் ஆஃபீஸராக அவர் வராருங்கிற மாதிரி சொன்னாங்க. இப்போ ரொம்ப சமீபத்தில் அந்த கதை வந்து மெல்ல மெல்ல உருவாகி ஒரு வடிவத்துக்கு வரும்பொழுது ஒரு சின்ன தகவல் கசிஞ்சுது. என்ன அப்படின்னா, இந்த கல்வி சம்மந்தப்பட்ட ஒரு விஷயத்தை கையில் எடுக்கிறாங்க. கல்வி சம்மந்தப்பட்ட ஒரு ஊழல் அல்லது ஒரு ஏமாற்று வேலை, ஒரு ஃபோர்ஜரி அப்படி எடுத்துக்கிங்களா. இந்த நிறைய அந்த தனியார் மருத்துவக் கல்லூரிகள், கல்வி நிறுவனங்கள்லாம் நிறையா இருக்கும். ஸோ இவங்க பண்ணுற ஃப்ராடுத்தனம், அதனால் மக்கள் எப்படி பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறதெல்லாம் அந்த கதை பேசுது. ஞானவேல் அவர்கள் ஆல்ரெடி பண்ண ஜெய்பீம் கதை ஒரு அழுத்தமான கதையாக இருந்தது, அது போன்ற ஒரு அழுத்தமான கதையாக தான் இதுவும் இருக்கும் இல்லையா சார்? இதில் இந்த மாதிரி ஒரு ஃபகத் ஃபாசிலையோ அல்லது அமிதாப் பச்சனையோ கொண்டு வருவதற்கான காரணம் அந்த பேன் இண்டியா படம் மாதிரி வரணுங்கிறதுக்காக கூட்டு வந்து ஒரு சீன் கூட்டு வருவாங்களா, இல்லை கதைக்கு தேவையாக இருந்துக்கும்னு நினைக்கிறீங்களா? இல்லை படத்தில் வந்து அமிதாப்புக்கு கேரக்டர் கம்மி, அவர் வந்து அதிகபட்சம் போனீங்கன்னா ஒரு 20 வருவாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. பட் ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் அவருக்கு, அதனால தான் அவரே நடிக்கிறதுக்கு இதில் சம்மதிச்சார் அப்படின்லாம் சொல்கிறாங்க. இதற்காக அவர் சென்னைக்கும் வருவதற்கு தயாராக இருக்கிறார். ஏன்னா பொதுவாக வந்து இப்போ அமிதாப் நடிக்கிறாருன்னா அவர் சம்மந்தப்பட்ட காட்சிகளை அங்கே போய் எடுப்பாங்க, அவரை வந்து ரொம்ப அலைய விடக்கூடாது, அவர் ஏஜ் எல்லாம் யோசிச்சு செய்வாங்க. பட் இந்த படத்துக்கு நான் சென்னை வர்றேங்கிற அளவுக்கு அவர் சொல்லியிருக்கார் போட்டிருக்கு. இது முதல்கட்ட படப்பிடிப்பு திருவனந்தபுரத்தில் ஸ்டார்ட் ஆகுது, ஸோ அதனால் அது ஒரு பக்கம், அதெல்லாம் முடிச்சுட்டு இவங்க வரும்பொழுது இங்கே சென்னையை சுற்றி நடக்கிற பகுதிகளில் அவர் இருப்பாருங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் ஃபகத் ஃபாசில் நானி இவங்க கேரக்டர்லாம் கொஞ்சம் ஹெவியாகவே வருது. ஓகே சார். அப்படியே தளபதி விஜய் அவர்கள் பேசியதாக ஒரு ஆடியோ இன்றைக்கி வைரல் ஆகிட்டு இருந்தது, பார்த்தீங்களா? அது ஆக்சுவலி போலின்னு சொல்லியிருக்காங்க, ஆனால் அந்த ஆடியோவை பார்த்தீங்களா சார்? ஆனால் ரொம்ப பர்ஃபெக்டாக பேசியிருக்காங்க அவன், இது யாருன்னு தெரியல. நிஜமாக விஜய் கேட்டால் நம்ம எப்படா பேசணுங்கிற அளவுக்கு இருக்குது. அதை கேட்டு நான் ரொம்ப ஆச்சரியப்பட்டேன். ஏன்னா அந்த ஒரு வாரத்துக்கும் இன்னொரு வாரத்துக்கும் விஜய் ஒரு கேப் விடுவார்ல, அந்த நேரத்தில் அந்த லேசாக அந்த சுவாசம் கூட அவன் அதில் பதிவு பண்ணியிருக்கான். ரொம்ப அழகாக அதை வந்து அந்த பையன் பண்ணியிருக்கான். அது யாருன்னு தெரில, அவங்க ஜெயலலிதா அம்மா இருக்கிற காலத்தில் அவங்கள மாதிரியே ஒருத்தன் பேசி ஏமாற்றிட்டு இருந்திருக்கான் அந்த சவுத் சைடில். அப்புறம் அதாவது அவங்க கட்டளை இடுற மாதிரி, இப்போ எம்எல்ஏக்களுக்கு ஃபோன் பண்ணி என்னப்பா இந்த மாதிரி இப்படி பண்ணிகிட்டு இருக்கியா, அப்படி பண்ணிகிட்டு இருக்கியா, என்ன நடக்குது, ஒழுங்காக வேலை பார்க்க மாட்டிங்களா அப்படின்னு அம்மா அம்மா அம்மானு அவங்க பம்முவாங்கல்ல, இதை கேட்டு ரசிக்கிறது. இதில் ஒரு பெரிய ஆச்சரியம் என்னென்னா, அந்த பையன் வந்து அதை வச்சுக்கிட்டு பணம் பண்ணவே இல்லை, சும்மா அந்த இவங்க அந்த ஆட்களை மிரட்டுவதற்காக, அதில் அவங்க எப்படி பயப்படுறாங்கங்கிறத கேட்டு சந்தோஷப்படுறதுக்காக அப்படியே பேசிகிட்டு இருந்திருக்கான். அதை வந்து கண்டுபிடிச்சி அந்த அம்மா பார்வையை கொண்டு போகும்பொழுது இந்த குரலை வச்சு அவன் ஃபோர்ஜரி பண்ணியிருக்கானான்னு பார்த்தாங்க. எந்த ஃபோர்ஜரியுமே பண்ணல, சும்மா அதை இவங்களை மிரட்டுறதுக்காக
ஒழுங்காக வேலையை பார்க்க சொல்கிறதுக்காக அதை வந்து பார்த்துட்டு அவனை வர வச்சு அப்புறம் கண்டித்து அனுப்பிச்சி விட்டாங்க. பெருசாக தண்டனை எல்லாம் கொடுக்கல. காவிரி இஷ்யூ பெருசா போயிட்டு இருக்கு. சித்தார்த்துக்கெல்லாம் ஒரு பெரிய சோகம் அங்க நடந்துச்சு. அந்த ப்ரொமோஷன்ல பேச விடாம விரட்டி அடிச்சிட்டாங்க. விஜய் வந்து ஒரு சித்தார்த்துக்கு ஆதரவா இந்த காவிரி இஷ்யூக்கு ஆதரவா பேசினதை வந்து எல்லாருமே அடடா பாருங்கள் விஜய் வந்து எவ்வளோ ஒரு சோசியல் கான்சியஸ் இருக்கு அவருக்கு அப்படின்லாம் ரொம்ப ஆச்சரியப்பட்டாங்க. கடைசியில் அப்படிலாம் எதுவும் கிடையாதுங்க, அது போய் அப்படின்னு சொல்லி க்ளோஸ் பண்ணிட்டாங்க ஃபைலை. இப்போ அந்த காவிரி நீர் விஷயம் சார், ஆல்ரெடி இது வந்து ஒரு பல ஆண்டுகளாக நடக்கிற ஒரு போராட்டம், திரையுலகம் தாண்டி அதுக்குள்ளே ஒரு முரண்பாடு வந்துச்சு. இப்போ ரஜினி சாருடைய பேர் எடுக்கும்போதெல்லாம் ஒரு ஒரு முறையும் கர்நாடகக்காரர் காவிரி பிரச்சனைக்கு வாய் திறக்காதார் அப்படிங்கிற ஒரு பிம்பம் தொடர்ந்து இருந்துக்கிட்டு தான் இருக்குது. இந்த நேரத்தில் தமிழ் நடிகர் அங்கே போயிட்டு அந்த அவமானப்படுத்தப்பட்டது, அங்கே இருக்க நடிகர்கள் குரல் கொடுக்கறது, இந்த காவிரி நீர் விவகாரத்தில் சினிமாவின் தலையீடாக எப்படி பார்க்குறீங்க, தலையிடணும்னு நினைக்கிறீங்களா? இல்லை தலையிடுவது அவசியம் இல்லாது, ஏன்னா இவங்க தலையிட்டு ஒரு மண்ணாங்கட்டியும் நடக்க போகிறதில்ல. ஏன்னா அது அரசியல், முழுக்க முழுக்க அரசியல் சார்ந்த விஷயம். இரு மாநில முதல்வர்கள் எடுக்கிறதையும் தாண்டி இப்போ மத்திய அரசு கையில் இருக்குது, காவிரி மேலாண்மை வாரியம்னு ஒன்று இருக்குது, அவங்க எடுக்கிற முடிவு அப்படி போயிருச்சு. அது அப்படி இருக்கும் பொழுது இரண்டு மாநில அரசுகள் சுயநலத்துக்காக செய்கிற ஒரு சண்டையாக கூட அதை நம்ம எடுத்துக்கலாம். ஏன்னா இப்போ அங்கே வந்து பிஜேபி ஆட்சி போய் காங்கிரஸ் ஆட்சி வந்துருச்சு, அப்போ பிஜேபிக்காரர்கள் தனியாக தூண்டி விட்டு பயங்கரமாக போராட்டம் பண்ணுங்க, அங்கே இருக்கிற விவசாயிகளை தூண்டி விடுறது அப்படின்னு ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்குது. இது அங்கே இருக்கிற நடிகர்களுக்கும் தெரியும். இங்கே இருக்கிற நடிகர்கள் வந்து இதை நம்ம சொல்லி என்ன நடக்க போகுது அப்படின்ட்டு இவங்களும் அமைதியாக இருக்காங்க. இப்போ நடிகர்கள் பேசணும்னு ஏன் மக்கள் நினைக்கிறாங்க அப்படின்னா, இவர்கள் எல்லா விஷயத்துலையும் பேசுனதுனால நினைக்கிறாங்க. இப்போ ஏற்கனவே வந்து நீ எனக்காக பேசணும்ல, அல்லது ஏதோ ஒரு விஷயம் இப்போ ஜல்லிக்கட்டு நடக்குது, ஜல்லிக்கட்டுக்காக குரல் கொடுக்காத ஆளே கிடையாது. நயன்தாராவில் ஆரம்பித்து விஜய், இதே விஜய் வந்து அந்த கூட்டத்தில் உட்கார்ந்தார், லாரன்ஸ் உட்கார்ந்தார், பல நடிகர்கள் அங்கே வந்துட்டு போனாங்க. ஸோ அப்படி இருப்பவர்கள் ஏன் இந்த விஷயத்துக்கு குரல் கொடுக்க மாட்டீங்க, ஒரு ஜல்லிக்கட்டுனா வரீங்கல்ல, அப்புறம் ஏன் இதுக்கு வரமாட்டேங்கிறீங்க அப்படிங்கிற ஒரு கேள்வியை அவங்க ஆட்டோமேட்டிக்காக எழுப்புகிறாங்க. பட் அது அவசியமற்றதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. ஏன்னா இவங்க சொல்லி எதுவுமே ஆக போகிறதில்ல. இன்னொன்று வந்து கலைக்கு இதெல்லாம் கிடையாது. ஆனால் தெரிந்தோ தெரியாமலோ இங்கே கலைஞர்களை வந்து நம்ம அரசியல்வாதியாக பார்க்க ஆரம்பிச்சிட்டோம். அந்த வேலையை எம்ஜிஆர் ஆரம்பித்து வச்சார். அதுக்கப்புறம் ஜெயலலிதா அம்மா வந்தாங்க. கலைஞரே வந்து சினிமா சார்ந்தவர் என்றாலும் அவருக்கு வந்து தனிப்பட்ட முறையில் ஒரு கொள்கை இருந்துச்சு. பல விஷயங்களை இங்கே வந்து அவர் இம்ப்ளிமெண்ட் பண்ணார். ஸோ அதனால் வந்து அவரை வெறும் சினிமாக்காரராக நம்ம பார்க்க முடியாது. ஆனால் இதை தாண்டி குரல் கொடுப்பவர்கள் பல பேரை நம்ம இங்கே வந்து சினிமாக்காரர்களை தான் பார்க்க வேண்டியது இருக்குது. ரொம்ப ஆரம்ப காலகட்டத்தில் என்ன நடந்ததுன்னா, ரஜினியை கார்னர் பண்ணுங்கிறதுக்காகவே இந்த விஷயம் அவங்க பெருசாக எடுத்தாங்க. காவிரி விவகாரத்தை பற்றி பேசும்பொழுதெல்லாம் ரஜினியை வந்து ஏதோ ஒரு குற்றவாளி போல் கொண்டு வந்து அங்கே நிறுத்தி கன்னடர்களை திட்டுற மாதிரி ரஜினியை ஜாட மடையாக திட்டிகிட்டு இருந்தாங்க. அதை முக்கியமாக சத்யராஜ் போன்றவர்கள் செஞ்சுட்டு இருந்தாங்க. ஸோ இது வந்து அங்கே இருக்கிற நடிகர்கள், அவங்க வந்து அங்கே கொஞ்சம் பேர் அரசியல் பண்ணணும்னு நினைக்கிற கொஞ்சம் பேர் இருந்தாங்க இல்லையா. இப்போ காவிரி இஷ்யூங்கிறது விவசாயிகளுடைய வாழ்வாதாரம்ங்கிறது மாறி போய் அவங்கவுங்களுக்கான அரசியலாக அது மாறுது. அப்போ நம்ம கன்னட மக்களை நம்ம வந்து ப்ரைஸ் பண்ணணும், நம்ம கூட அவங்க வந்து தொடர்ந்து நமக்கு போஸ்டர் அடிக்கணும், கட் அவுட் வைக்கணும்னா அவங்களுடைய பிரச்சனையை நம்ம பேசுனா நமக்கு அது நடக்கும்னு நினச்சிட்டு அங்கே சில நடிகர்கள் இறங்கினாங்க. இப்போ அந்த நடிகர் சங்கமும் இந்த நடிகர் சங்கமும் சேர்ந்து ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி போட்டுக்கிட்டு ஆரம்பித்த விவகாரம், அதுக்கப்புறம் வந்து மெல்ல அவங்க ஜெயலலிதா அம்மா வந்த பிறகு இந்த மாதிரி தனிப்பட்ட முறையில் யாராவது குரல் கொடுத்தா குரவலையை நெரிச்சு விட்ருவாங்க. அவங்களுக்கு என்னென்னா, நாங்கள் இருக்கோம்ல, நீங்கள் ஏன் இந்த வேலையை தலையிடுறீங்கிறது தான் அவங்க பார்வை. அவங்க வந்த பிறகு இதெல்லாம் அடங்கிருச்சு, அங்கேயும் அடங்கிருச்சு, இதனால் அமைதியாக இருந்துச்சா. இப்போ என்னென்னா, அங்கே வந்து அங்கேயும் பெருசாக ரியாக்ட் பண்ணல யாருமே. இப்போ நீங்கள் கர்நாடகாவில் பார்த்தீங்கன்னா, இவங்க திடீர்னு நடிகர் சங்கம் ஒன்று கூடி ஒரு உண்ணாவிரதம் இருக்கிறதோ ஒரு கருப்பு கொடி ஏற்றுறதோ அதெல்லாம் அவங்க பண்ணவே இல்லை. அவங்க என்னென்னா, இது இந்த காவேரி இஷ்யூலாம் முடிஞ்ச அளவுக்கு எது நியாயமோ அதை பண்ணி கொடுங்கன்னு சிவராஜ்குமார் சொல்கிறாரு. ஒரு காலத்தில் இதே சிவராஜ்குமார் ஒரு சொட்டு தண்ணி கூட நீங்கள் கொடுக்கக்கூடாதுன்னு சொன்னவர் தான். இன்றைக்கி என்னென்னா, படங்கள் வந்து பேன் இண்டியா படங்களாக மாறிப்போச்சு. இப்போ அவங்க படங்கள் இங்கே வந்து நல்லா ஓடுது, இங்கே உள்ள படங்கள் அங்கே போய் நல்லா ஓடுது. ஸோ இந்த சூழ்நிலையில் நாம் எதுக்கு வந்து இதை ஒரு பெரிய இஷ்யூவாக கொண்டு போகணும் அப்படின்னு அவங்க நினச்சி அடங்கிட்டாங்க. ஆனால் அரசியல்வாதிகள் இருக்காங்கல்ல, அவங்களுக்கு எங்கேயாவது ஒரு சின்ன பிரச்சனை ஆரம்பிச்சதுன்னா
அதை வந்து ஒரு விளம்பரமாக்கி அங்கே போய் நின்று நம்ம முகத்தை டிவியில் காமிக்கணுங்கிறது ஒன்று இருக்குது. அது எல்லா இடத்துலையும் இருக்குது, அங்கே இருக்கிறவங்களுக்கு இருக்குது, இங்கே இருக்கிறவங்களுக்கு இருக்குது. அப்படி தான் சித்தார்த்த நிகழ்ச்சி நடக்கும்போது கொஞ்சம் பேர் உள்ளே வந்து கலாட்டா பண்ணிட்டாங்க. இப்போ அவங்க எல்லாருமே டிவியில் வந்துட்டாங்க. இது என்னென்னா, ஆகா நம்ம டிவியில் வர்றோம், மீடியாவில் வர்றோம், இறங்குடான்னு இறங்கிட்டாங்க. இதுதான் நடந்திருக்கு. இதில் வந்து சித்தார்த்துக்கு ஆதரவாக குரல் கொடுக்கணும்னா யார் கொடுப்பா? எல்லாருமே வந்து பேன் இண்டியா ஸ்டார் ஆகிட்டாங்க. இன்றைக்கி இன்றைக்கி இருக்கிற பெரிய ஸ்டார் எல்லாருமே பேன் இண்டியா ஸ்டார் ஆகிட்டாங்க. இப்போ தேவையில்லாமல் சித்தார்த்துக்கு ஆதரவாக நம்ம குரல் கொடுத்தோம்னா நம்ம படம் அங்கே ஓடாது அப்படின்னு இவங்க நினைக்கிறாங்க. ஸோ இதெல்லாம் தான் இதில் இருக்கிற பிரச்சனைகள். நம்ம திரும்ப திரும்ப நமக்கு இது என்னென்னா, ஏன் இவங்க குரல் கொடுக்கணும் அப்படிங்கிறது தான். அரசியல்வாதிகள் இதை கரெக்டாக முடிச்சிடணும், அவ்வளோதான். பிரகாஷ்ராஜ் என்ன சொல்கிறாரு, இத்தனை வருடமாக ஒரு பிரச்சனை போயிட்டே இருக்குது, அதை இன்னும் முடிக்கலைன்னா நாம் வெக்கப்பட்டு தானே ஆகணுங்கிறாரு. நமக்கு வெக்கமாக இல்லையா, இவ்வளோ வருஷம் ஒரு பிரச்சனையை தீர்க்காமலே எழுத்துக்கிட்டு இருக்கமே அப்படிங்கிறாரு அவர். அது உண்மை தானே? ஓகே சார், இந்த ஆடியோவில் குறிப்பாக லியோ திரைப்படம் குறித்து கர்நாடகா ரிலீஸ் கொடுத்தலாம் இருக்கே சார், அது பற்றி சார். லியோ திரைப்படம் அதான் இப்போ அங்கே இருக்கிற அரசியல்வாதிகள் வந்து இதை வந்து எல்லா விஷயமுமே நடிகர்கள் மேலே வைக்கும் பொழுது ஒரு பப்ளிசிட்டி கிடைக்குதுன்னு நினைக்கிறாங்க. ஒரு அட்டென்ஷனை க்ரியேட் பண்ணுறதுக்காக ஒரு விஷயத்தை அவங்க ஆரம்பிக்கிறாங்க. அதில் லியோ மாட்டிக்குமோங்கிற ஒரு சந்தேகம் இருக்குது. நிஜமாகவே இப்போ தயாரிப்பாளர் லலித் பார்வையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு நாளும் அவருக்கு வந்து என்னடா இப்படி நடக்குதே, இது சீக்கிரம் சால்வ் ஆயிருமா அப்படிங்கிற மாதிரியே இருக்கும். ஏன்னா அந்த இடத்துலேருந்து பார்க்கும்போது தான் அந்த தயாரிப்பாளருடைய வலி தெரியும். அவர் வந்து இவ்வளவு பணத்தை உள்ளே போட்டார், இந்த பணத்தை மீண்டும் அவர் எடுத்தாங்கணும். அப்போ அங்கங்கே வியாபாரம் பண்ணிட்டார், ரிலீஸ் ஆனால் தானே அந்த பணம் வரும். இப்போ கர்நாடகாவில் பிரச்சனை, கேரளாவில் பிரச்சனை, ஆந்திராவில் பிரச்சனைன்னா என்ன பண்ண முடியும் சொல்லுங்கள். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இப்போ க்ரியேட் ஆகிருக்கு, என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல. குறிப்பாக இந்த பிரச்சனையின் காரணமாக விஜய் படம் வரதுனால அதிக எதிர்ப்பா, அல்லது வேறு நடிகர்கள் படம் வந்தாலும் அங்கே அது மாதிரி தான் இருக்குமா சார்? விஜய் படம் வந்துன்னா இன்னும் கொஞ்சம் அட்டென்ஷன் அதை போய் நீங்கள் வர விடாமல் தடுத்திங்கன்னா அது பெருசாக பூம் ஆகும். இப்போ இதை சித்தார்த் படத்தை அவங்க நிறுத்தலை, அந்த ப்ரெஸ் மீட்டை வந்து அவங்க போய் நிறுத்திட்டாங்களே தவிர அந்த படம் ரிலீஸ் ஆச்சான்னு நமக்கு தெரியல. பட் படத்தை நிறுத்துகிற அளவுக்கெல்லாம் அவங்க போகலை. தமிழ் படங்கள் இங்கே திரையிடக்கூடாதுன்னா அவங்க சொன்ன மாதிரி தெரியல. ஆனால் ஒருவேளை விஜய் படத்தை நம்ம கையை வச்சோம்னா அது பெரிய அளவு பப்ளிசிட்டி ஆகும் அப்படின்னு நினச்சி கூட பண்ணுவதற்கு வாய்ப்பு இருக்குது. அரசியல் காரணங்களால் சினிமா நடிகர்கள் பலிகடா ஆக்கப்படுகிறார்கள். நிச்சயமாக கண்டிப்பாக முடிவுக்கு வரணும்னு நினைக்கிறேன் சார். இவங்களும் வாயை சும்மா வச்சுட்டு இருக்கணும். இப்போ நீங்கள் சூர்யா, விஜய் கூட அரசியல் பேசியிருக்காரு நடுவில். இந்த எடப்பாடி ஆட்சியில் இருக்கும்போது ஒரு பயங்கரமாக பேசினார், ஜிஎஸ்டி பற்றிலாம் பேசினார். இப்போ மக்களுடைய பிரச்சனையை நடிகர்கள் பேசணுங்கிறதுல எந்த தவறுமே கிடையாது, பேசி தான் ஆகணும். ஆனால் எல்லா சந்தர்ப்பங்கள்லையும் நீங்கள் பேசணும். எனக்கு தேவைப்படும் போது பேசுவேன், தேவைப்படாதப்ப நான் வீட்டுக்குள்ளே போய் பதுங்கிப்பேங்கிறத வந்து நம்ம ஏற்றுக்க முடியாது. அப்போது நான் என்ன சொல்கிறேன், ஒன்று நீங்கள் பேசணும்னு முடிவெடுத்துட்டிங்கன்னா வாங்க காவிரி நீர் உட்பட எல்லா விஷயமும் பேசுங்க, நான் மக்கள் பக்கம் நிற்கிறேன் அப்படின்னு இறங்கி வந்து நின்றுங்க. இப்போ பிரகாஷ்ராஜ் எப்படி எல்லா விஷயங்களையும் பேசுகிறாரோ, எல்லா விஷயத்தையும் பேசலைன்னா நான் இந்த சமூகத்துக்கு செய்கிற மிகப்பெரிய துரோகம்னு அவர் சொல்கிறாரு. என்ன என் படத்தை பார்க்க வர்றவன் அவன் கொடுத்த காசுக்கு நான் செய்கிற துரோகம், அவனுக்கு ஒரு பிரச்சனை வரும்போது நான் பேசணும்னு அவர் சொல்கிறார். அது உண்மையாக சொல்லப்படுகிற ஒரு விஷயம். இங்கே நீங்கள் விளம்பரத்துக்காக ஒரு விஷயம் செய்கிறீங்க, அதே கருத்தை நீங்கள் முன் வச்சு இறங்குனீங்கன்னா வாழ்நாள் முழுக்க பேசுங்க, அதில் ஒன்றும் தவறே கிடையாது, தொடர்ந்து பேசுங்க. ஆனால் அந்த இந்த டைமுக்கு மட்டும் வந்து எட்டி பார்த்துட்டு கத்திட்டு போகிறதுங்கிறது ஏற்றுக்க முடியாது. ஓகே சார், இப்போ அதை தாண்டி இந்த லியோ திரைப்படத்துக்கான எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது ஆடியோ லான்ச் கேன்சல் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் இந்த செகண்ட் சிங்கிள்னு ஒன்று விட்டாங்க. பார்த்தீங்களா எப்படி இருந்தது உங்களுடைய பார்வையில்? ஏன்னா இல்லை ஒரு பாடலாக கேட்கும்போது இப்போ அனிருத்தனுடைய துள்ளல் அதெல்லாம் பார்க்கும்போது நல்லா தான் ரசிக்க முடிஞ்சது. பட்டு அனிருத்தனுடைய பாடல்கள் தொடர்ந்து கேட்கும்போது ஒரே மாதிரி இருக்கேங்கிறது தான் ஒரு சலிப்பு. மற்றபடி இந்த பாடலை நீங்கள் தனியாக கேட்கும்போது நல்லா தான் இருக்குது, ஒரு துள்ளலோடு நல்லா இருக்குது. பட் அனிருத் பாடல்கள்னாலே இப்படி தான் இருக்குமோ அப்படிங்கிற அளவுக்கு ஒரே மாதிரி ரிப்பீட் ஆகிட்டே இருக்குது. இப்போ ஏற்கனவே வந்து இந்த ஜெயிலரில் வந்த ஒரு பாடலின் தொடர்ச்சியாக தெரியும். டைகர் கா ஹுக்கும் சாங்குடைய சாயல் இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம். ஆமாம், அந்த ஒரு தொடர்ச்சியாக தான் இருந்தது, அதை அவர் மாற்றிக்கிட்டால் நல்லாயிருக்கும். ஓகே சார், அடுத்த அப்டேட்டில் அதை மாற்றிப்பாங்கன்னு நினைக்கலாம் சார். இப்போ அதுக்கு அடுத்த அப்டேட்டாக லியோ படத்துடைய ட்ரெய்லர் கண்டிப்பாக வந்துடும் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க. இன்னும் அப்படியே ட்ரெண்டிங்கில் இருக்குது சார் ஹேஷ்டேக், அது குறித்து வேறு எதுவும் இறங்கியிருக்காங்களா? நம்ம விசாரித்த வரைக்கும் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த படத்தை முதல்ல சென்சார் வாங்கிடணும், முழுக்க முழுக்க நம்ம கவனம் முழுக்க அதில் தான் இருக்கணும், அதுக்கப்புறம் வேணா ட்ரெய்லர் அதுக்குதுன்னு நம்ம பார்த்துப்போம். ஏன்னா வெளிநாடுகளில் அந்த படம் ரிலீஸ் ஆகும்பொழுது ஒரு 10 நாளைக்கு முன்னாடியே கண்டென்ட் நம்ம அனுப்ப வேண்டியது இருக்குது. அப்போ நம்ம சென்சார் பண்ணுறோம்னு நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம்னா தப்பாக போயிடும். அதனால் முதல்ல நம்ம அனுப்பிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மூடில் அவங்க இருக்காங்க. ஒருவேளை அது சீக்கிரமாக முடிஞ்சிடுச்சுன்னு வச்சுங்களேன்,
ஆட்டோமேட்டிக்காக ட்ரெய்லர் வந்துடும். ஓகே சார், இன்னும் ஒரு 20 நாள் இருக்குது படத்தில் வந்து ஆடியோ லான்ச் இல்லை, ஒருவேளை ஆடியோ லான்ச் இருந்தால் அந்த ஒரு வாரம் முழுக்க அது கவராயிருக்கும். என்ன மாதிரியான ப்ரொமோஷன்கள் பண்ணால் இந்த லியோ திரைப்படத்தில் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்ய முடியும்னு நினைக்கிறீங்க? ஏன்னா ஒரு ட்ரெய்லர் தான் இருக்குது, அதை தவிர்த்து வேறு எந்த அப்டேட்டும் கொடுக்க முடியாதே சார். நிச்சயமாக அவங்க வந்து ஒரு ப்ரீ ரிலீஸ் வந்துட்டு வச்சே ஆகணும், வச்சா தான் அந்த படத்துக்கான பூமிங்கே கிடைக்கும், ஒரு பூம் ஆகும். இல்லைன்னு வைக்கலேன், எப்படியும் ரசிகர்கள் திறன் வந்து பார்ப்பாங்க, அதெல்லாம் வேறு. ஆனால் ஒரு ஆர்வத்தை கிரியேட் பண்ணும்ல, ஒரு படம்னா அந்த படம் தொடர்பான, இப்போ ஜெயிலர் வந்துச்சு திடீர்னு ஒரு பூம் ஆச்சு பாருங்கள், அந்த மாதிரி ஆகணும்னா நிச்சயமாக இதுக்கு ஏதாவது ஒன்று அவங்க பண்ணி ஆகணும். பட் என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரியல, எல்லாருமே ஒரு குழப்பத்தில் இருக்காங்க. இப்போ ஏன்னா அந்த ஆடியோ லான்ச் கேன்சல் ஆகிடுச்சு சார், அங்கே தான் விஜய் சார் வந்து ரசிகர்களை சந்திக்கிறதுக்கான ஒரே இடம் தரணும். இப்போ அதுவும் கேன்சல் ஆகிடுச்சு, அடுத்ததாக படத்திற்கான ப்ரொமோஷனும் தேவைப்படுது, ரசிகர்களையும் திருப்திப்படுத்தணும். ஏதாவது வேறு ஏதாவது பிளான் பண்ணுவாங்களா இந்த லாஸ்ட் டைம் இன்டர்வியூ அது மாதிரி ஏதாவது? இல்லை, இன்டர்வியூலாம் இனிமேல் பண்ண மாட்டார், ஏன்னா அதுவே ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக இருந்துச்சு, பயங்கரமாக ட்ரோல் பண்ணிட்டாங்க. இன்றைக்கும் அதை எடுத்து போட்டு பயங்கரமாக ட்ரோல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் ஒரு இயல்பான இன்டர்வியூவாக இருந்தால் தான் நீங்கள் பண்ணணும். இப்போ ரஜினி வந்து அர்ச்சனாவுக்கு ஒரு இன்டர்வியூ ஒன்று கொடுத்தாரு, நீங்கள் அதை யூடியூப்பில் இருக்க போய் பாருங்கள், அவ்வளோ லைவாக அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது பார்க்கும்போதே இன்னொரு தடவை பார்த்தா தேவலாமா, அந்த பொண்ணு கேள்வி கேட்டது, அதுக்கு ரஜினி சொன்ன பதில், அதெல்லாம் ஒரு இன்டர்வியூனால் அப்படி தான் இருக்கணும். ரொம்ப அப்படியே ரோபோ மாதிரி உட்காந்துக்கிட்டு அவர் ரொம்ப ஆர்டிஃபிஷியலாக ஒரு கேள்வி கேட்க, இவர் ஆர்டிஃபிஷியலாக பதில் சொல்ல, அது வந்து ரொம்ப ஒரு மாதிரி ட்ராமாவாக இருந்துச்சு. அதை இன்னொரு முறை பண்ண மாட்டாங்க. அது வந்து நெல்சன் படத்துடைய சாயல் அப்படிங்கிறதுனால அந்த ஒரு டார்க் ஹியூமர் ட்ரை பண்ணி வலுக்கட்டாயமாக ஒரு வேறு ஒரு அவுட் புட்டாக வந்த மாதிரி இருந்துச்சு. அதெல்லாம் நீங்கள் கோனார் தமிழ் ஒரு மாதிரி எழுதி கொடுத்தா தான் புரியும், ஒருவேளை டார்க்காக முடியாது அப்படின்னு அப்படிலாம் எதுவுமே இல்லையே. ஓகே சார், அடுத்ததாக அவங்க என்ன ப்ரமோஷன் பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இந்த லியோ ட்ரெய்லர் எப்போ எதிர்பார்க்கலாம்? ஏன்னா ரெண்டு நாளில் வந்துடும் அப்படின்னு ட்ரெண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஏதாவது தகவல்? இல்லை, ரசிகர்கள் அவங்க ஆர்வத்துக்கு ஒன்று பண்ணுறாங்க, பட் நம்ம விசாரிக்கிற வரைக்கும் இப்போதைக்கு இல்லை சாருங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஏன்னா எங்கள் நோக்கம் முழுக்க சென்சார் வாங்குறது தான் இப்போதைக்கு, அதுக்கப்புறம் வாங்கிட்டோம்னா அதுக்கப்புறம் ஃப்ரீயாக அடுத்தடுத்து இறக்க வேண்டியதாங்கிற மாதிரி தான் சொன்னாங்க. ஏன்னா விஜய் சார் பற்றி அஜித் சார் பற்றி கேட்டேன், சூர்யா அவர்களுடைய படம் கங்குவா திரைப்படம் என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது? அடுத்ததாக சூர்யா 43 அப்படிங்கிற ஒரு படம் இருக்கு இல்லையா, அது ஏதாவது அப்டேட் இருக்கா? கங்குவா திரைப்படம் ரொம்ப பரபரப்பாக அவங்க வேலை போயிட்டுருக்கு, ரொம்ப உற்சாகமாக சூர்யா நடிச்சிட்ருக்காரு. அந்த படத்தின் மீது அவருக்கு பயங்கரமான நம்பிக்கை இருக்குது, மற்றவர்களுக்கு எப்படியோ. ஆனால் சமீபத்தில் அவருடைய ரசிகர் மன்ற நிர்வாகிகளை மீட் பண்ணும்போது அவர் சொல்லியிருக்கார், நீங்களாம் இந்த வந்து இந்த படத்தை சிவாண்ணா கொஞ்சம் அண்டர் எஸ்டிமேட் பண்ணுறீங்க, இந்த படம் வந்த பிறகு பாருங்கள்லாம் அவர் சொல்லியிருக்கார். ஸோ அதனால் அவருக்கு ஒரு பெரிய நம்பிக்கை இருக்குது அந்த படம் குறித்து. சைலண்ட்டாக இப்போ கங்குவா வந்து ஒரு பெரிய ஸ்கோர் பண்ணுங்கிற நம்பிக்கை சூர்யாவுக்கு இருக்குது. அதனால் இப்போ வழக்கமாக வந்து சொல்கிறது ஒன்று இருக்கும், ஆனால் ரொம்ப கான்ஃபிடெண்ட்டாக அந்த கூட்டத்தில் அவர் பேசியிருக்கார், நீங்கள் வந்து சிறுத்தை சிவாதானங்கிற மாதிரி பார்க்குறீங்க, இந்த படம் வந்த பிறகு அவருடைய வேல்யூ என்ன நீங்கள் பார்க்க தான் போகிறீங்கலாம் சொல்லியிருக்கார். ஸோ அதனால் வந்து ஏதோ அந்த படம் நல்லா வந்துட்டுருக்குன்னு நம்ம நம்ப வேண்டியதாக இருக்குது. அது ஒரு பக்கம். அப்புறம் நீங்கள் சூர்யா 43 சுதா கொங்கரா படம், அதில் வந்து இப்போ ரெண்டு முக்கியமான ஸ்டார் காஸ்டிங் உள்ளே வந்திருக்காங்க. ஒன்று நஸ்ரியா, அவங்கள்ட்ட சைன் பண்ணிட்டாங்க, ஒப்பந்தம் ஆயிடுச்சு. அப்புறம் துல்கர் சல்மான், இவங்க ரெண்டு பேருமே அதுக்குள்ள நடிக்கிறாங்க. அன்றைய இதை பற்றி கூட நம்ம கேட்டிருந்தோம், துல்கர் சல்மான் வந்து இப்போ அதே போல உறுதியாயிடுச்சு. துல்கர் சல்மான் ஆல்ரெடி சூர்யாவுடைய ஃபேன் பாய் அப்படின்னு பல இடத்துல சொல்லியிருந்தாரு. என்ன மாதிரி ஒரு சம்பவம் பண்ண போறாங்கிறத பொறுத்து வந்து பார்க்கலாம் சார். நிறைய விஷயங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க, அடுத்து ஏதாவது அப்டேட் வந்ததுன்னா பகிர்ந்துப்போம் சார். ரொம்ப நன்றிகள் சார். நன்றி.